பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். மதமன பிரிந்தது போதும் எல்லா மதத்தினரும் சகோதரத்துவத்துடன் வாழ்வோம் என்பதே பெரும்பான்மையான இந்துக்களின் எண்ணமாக இருந்தது. அதற்கு உலை வைக்கும் விதமாக, நாங்கள் முஸ்லிம்கள், நீங்கள் இந்துக்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள், நீங்கள் இந்துக்கள், நீங்கள் வேறு, நாங்கள் வேறு என இந்துக்களுக்கு பாடம் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் மத சார்புடைய பாஜக கூட்டணி வந்துவிடக்கூடாது. எனவே மத சார்பற்ற திமுக, முஸ்லிம் லீக், கிறிஸ்தவ முன்னணி கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என முஸ்லிம்களின் ஜமாத்துக்களில் அறிவிப்புகள் வெளியிடுகிறார்கள். அதுபோலவே கிறிஸ்தவர்களும் சர்ச்சுக்களின் மூலம் பகிரங்கமாகவே திமுக கூட்டணிக்கு மட்டுமே கிறிஸ்தவர்கள் வாக்களிக்க வேண்டும் என பிரசங்கம் செய்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் இவர்கள் இயேசுவை நினைக்கிறார்களோ இல்லையோ, மோடியை பற்றியே அனு தினமும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், பாஜக கூட்டணியை விட்டுவிடுங்கள். நாம் தமிழர், மக்கள் நீதி மய்யம், தேமுதிக என அனைத்து கட்சியிலும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். வேட்பாளர்களாகவும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் திமுக கூட்டணிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்றால், இந்த கட்சியில் உள்ளவர்கள் முஸ்லிம்கள் இல்லையா, கிறிஸ்தவர்கள் இல்லையா, என்ன விதமான தீண்டாமை இது? ஆக முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் செய்யும் இது போன்ற செயல்களால் இந்துக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இதன் ஒரு பகுதியாக இந்து மடாதிபதிகளும் துறவிகளும் குருக்களும் வெளிப்படையாகவே திமுக கூட்டணிக்கு வாக்களிக்காதீர்கள் என இந்துக்களிடையே பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் பல கோவில்களிலும் பொது இடங்களிலும் திமுக கூட்டணிக்கு ஒருபோதும் வாக்களிக்க மாட்டோம் எனும் கோஷம் எழுந்து வருகிறது. இதோ இந்த உறுதிமொழியை பாருங்கள். இது போன்ற உறுதிமொழி பாரதம் முழுவதும் பரவட்டும். இந்து தர்மத்தின் மீது நம்பிக்கை கொண்ட நான் என்னுடைய மதத்தையும் என்னுடைய சமய நம்பிக்கையையும் என்னுடைய தெய்வங்களையும் இழிவுபடுத்தும் எந்த ஒரு அரசியல் கூட்டணிக்கும் இந்த தேர்தல் மட்டுமல்ல எந்த தேர்தலையும் சாட்சியாக நான் நம்பு